நன்றி அடுத்ததாக நாம் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் பேசவிருக்கிறார் இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இஸ் அ சயின்டிபிக் அட்வைசர் டு த ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம்னு சொல்லும் போதே அவர் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடென்ட்னு கூட நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் இஸ் நம்ம நாட்டுக்கு தேவையான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை கூடங்குளம் அணுமின் நிலையத்தை அமைக்கலாமா அமைக்க முடியாதா அதனால் வரக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன இதை பற்றி யார் பேசினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இவரை கூப்பிடுங்கள் என்ன சொல்றாங்க மக்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ற அதை விடுங்க River interlinking and smart waterways. நதிகள் இணைப்பு பற்றி பேசணும் சரியான முடிவு எடுக்கணும் யாரை கேட்கணும் யாரை கேட்டா சிறந்த முடிவு எடுக்க முடியும் இவரை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வெட்டரன் சயின்டிஸ்ட் எனர்ஜி பிளான்டேஷன் எனர்ஜியை பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறவர் அது விஷன் 2020 ஆக இருக்கட்டும் 2023 ஆக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிற 2023 விஷன் 2023 ஆக இருக்கட்டும் இவரை கூப்பிடுங்கள்னு தான் சொல்றாங்க அவர் அழகா பேசுற பேசும்போது யூஸ் பண்ற நண்பர்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் போதே பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும் கேட்டு பாருங்க நான் விளக்காக இருப்பேன் நான் படகாக இருப்பேன் நான் ஏணியாக இருப்பேன் நான் அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன் நான் மன நிறைவோடு வாழ்வேன் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகளுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் ஏபிஜே என்னும் அக்னிக்கு சிறகுகள் கொடுத்தவர் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் அப்படின்னு சொல்லுவாரு நம்மளுடைய எய்ம் வந்து ரொம்ப பிக்கா இருக்கணும் ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம்னு சொல்லுவாரு அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் Now I call upon the living inspiration for his felicitation address. நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெற்றிக்கு வழி அறிகார் அறக்கட்டளை வேட் சக்சஸ் ட்ரஸ்ட் நடத்தும் 10ஆம் வகுப்பு ஆந்திர மாதிரி பொதுத்தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கான 100க்கு 100 பெற ஆலோசனை முகாம் மற்றும் வெற்றி விழா உடைய கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்க கிடைத்த வாய்ப்பிற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிலே தலைமை வைத்து உங்களையெல்லாம் ஆற்றலூட்டிய வெற்றி பெருளை அறக்கட்டளையுடைய நிர்வாக அறங்காவலர் திரு வா சோம் அவர்களே எனக்கு முன்னால் அருமையான கருத்துக்களை அழகாக தமிழும் ஆங்கிலத்தோடு சேர்த்து எடுத்துக்காட்டுகளோடு உங்களை இன்ஸ்பயர் பண்ண என்ஐடி திருச்சியினுடைய ஆங்கில பேராசிரியர் திரு வினோத் பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே உங்களுக்காக தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூகவியல் பாடங்களிலே எப்படி நீங்கள் உங்கள் தேர்வுக்கு தயார்படுத்தினால் நீங்கள் வெற்றிக்கு அது வித்திடும் என்று உங்களுக்கு வழிகாட்டிய திரு எம் சலீம் பள்ளி ஆசிரியர் ஆவூர் திரு எஸ் திலீப் ராஜா தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர் விழுப்புரம் திரு ஞானவேலன் திருப்பூர் திரு நிபின் ஆண்டனி சாரி திரு பாக்கா பாலசுப்ரமணியம் பிரம் நாகையநல்லூர் திரு பா சீனிவாசன் கிருஷ்ணகிரி திரு பி ஹேமலதா திருப்பூர் உங்கள் அனைவருக்கும் இத்தனை 3500 பேருக்கு தமிழகம் முழுவதும் தேர்வு வைத்து அதிலே ஒரு 400 மாணவர்களை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு சிறப்பான முகாமை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற இந்த வெற்றிக்கு வழி அறக்கட்டளையுடைய செயல் வீரர்கள் திரு கே சின்னப்பன் அவர்களுக்கும் திரு ரா கார்த்திகேயன் அவர்களுக்கும் திரு ரா அன்புச்செல்வன் அவர்களுக்கும் ஒரு நீண்ட கரகோஷத்தை நீங்கள் எடுத்தவர்களை வாழ்த்து மறுக்கிறது நண்பர்களே
நம்பிக்கைதான் மலர்கிறது, எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது, அந்த வார்த்தைகள் தான் உங்கள் செயல்களை தீர்மானிக்கிறது, அந்த செயல்கள் தான் உங்கள் பழக்க வழக்கங்களாக மாறுகிறது, அந்த பழக்க வழக்கம் தான் உங்கள் இருக்கிறது, அந்த மதிப்பு தான் உங்கள் தலைவியை நிர்ணயிக்கிறது, அந்த நம்பிக்கை தான் உங்கள் தலைவியை நிர்ணயிக்கிறது. நான் 10ஆம் வகுப்பில் 500க்கு 500 மார்க் மதிப்பெண்கள் பெறுவோம் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர்? வெரி குட். ஏன்னா நீங்கள்லாம் கடல்ல சலித்தெடுத்த முத்துக்கள், கரெக்ட். தமிழகத்திலிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்ட முத்துக்கள், பட்டை கட்டப்பட்ட வைரங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். நான் திருச்சியில்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தார், திருச்சி பாரதி யூனிவர்சிட்டி, இங்கே காஜாமலை கேம்பஸில் 2 வருஷம் என்னுடைய நானும் என்னுடைய கிளாஸ்மேட்டுங்க வந்துருக்காங்க, ராஜி அப்படின்ட்டு, நான் இங்கே படித்தோம். நான் இங்கே இறங்கி வந்தோடனே என்னுடைய நண்பர் திரு அல்லிவாந்தி பாலாஜின்னு அவங்க இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போனேன். மதியம் சாப்பிட்றேன், பிளேட்டில் 2:30 வந்துட்டு வீட்டுக்கு போனேன். அங்கே போன உடனே அந்த வரவேற்புக்கு போனோடனே அந்த ஒரு காட்சியை கண்டேன். காட்சி எப்படிப்பட்ட காட்சினா, அந்த வரவேற்புறையில் ஒரு ஸ்டூல் இருந்துச்சு, அந்த ஸ்டூலில் ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு யானை இருந்தது, இடது பக்கம் ஒரு அன்னப்பறவை இருந்துச்சு, அதுக்கு மேலே ஒரு மலர் அப்படி பூத்து கொடுத்துட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன், அவங்கள்ட்ட என்ன இது வித்தியாசமாக வச்சுருக்கீங்களே இங்கே வரவேற்புறையில், என்ன இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, புத்தர் மாதிரி ஐங்குடன்களையும் அடக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், எப்படி புத்தர் மாதிரி ஐங்குடன்களையும் அடக்க தெரிந்திருக்க வேண்டும் நம் குழந்தைகளுக்கு, யானை மாதிரி ஒரு பலம், ஒரு கரேஜ், ஒரு தைரியம் குழந்தைகளுக்கு வர வேண்டும், அன்னப்பறவை போல நல்லது எது கெட்டது எது என்பதை கண்டறிந்து பிரித்து உணர்ந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை குழந்தைகளுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் பூத்து குலுங்கி நறுமணம் வீசி நறுமணத்தை பரப்பக்கூடிய மலர்களை போல அவர்கள் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குடும்பம், ஒரு வீடு இருந்தால் அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய குடும்பமாக அமையும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்தால் புத்தரை போல ஐங்குளங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லரையும், யானையை போல மன வலிமை கொண்ட ஒரு பலத்தையும், அன்ன பறவைகள் நல்லதையும் கெட்டதையும் பிரித்தாளக்கூடிய தன் நம்பிக்கையும், மலர்களைப் போல பூத்து குலுங்கி மலர்களைப் போல மனத்தை பரப்பக்கூடிய நல்ல குணங்களும் உங்களுக்கு வாய்க்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நண்பர்களே, நீங்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பில் இருங்க, நீங்கள் எத்தனை பேர் இங்கே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல் இந்த பக்கம் அதிகம் இங்கே கம்மியாக இருக்குது. வெரி குட், வாழ்த்துக்கள். எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ்? இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஜினியர் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த 3 வருஷத்துல நல்ல வேலையா இருக்கு. மேக் இன் இந்தியான்னு ஒரு ப்ரோக்ராம் வருது, அதனால மேனுஃபேக்சரிங் நல்லா வரும். அதனால என்ன படிக்கிறன்ற விஷயம் இல்லை, எப்படி படிக்கிறன்றதான் விஷயம். ஓகே, அடுத்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் அண்ட் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, வெரி குட். எத்தனை பேர் ராணுவத்தில் முப்படைக்கு தளபதியாகும்? எல்லாம் திரும்பி பார்க்குறீங்க. அடுத்த என்ன சொல்கிறேன்னா, கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை, இந்த 3 படைகளுக்கும்
நாங்கள் தலைவனாவோம் என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர் கேட்கணும், எத்தனை பேர் ராணுவ வீரரான சோல்ஜர்ஸ், சோல்ஜராக இருக்கிறீங்க நீங்க. சரி, எத்தனை பேர் வந்து பீசுறாங்க? ஓகே, வெரி குட். எத்தனை பேர் வந்து நல்ல அரசியல் தலைவராக? தம்பி கமான் வா, வா வா, சும்மா வா வா வா, கை முடியல வாங்க. எத்தனை பேர் நல்ல அரசியல் தலைவராக சொல்லுங்க, அரசியல் தலைவர். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க பசங்கள்லாம் நல்லா படித்து டாக்டர் ஆயிடுவாங்க, செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க எல்லாம் நல்லா படித்து இன்ஜினியர் ஆயிடுவாங்க, தேர்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கனா நல்லா படித்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் ஆயிடுவாங்க, ஃபோர்த் பெஞ்சில் உட்காந்துருக்கனா நல்லா படித்து சயின்டிஸ்ட் ஆயிடுவாங்க, சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் படித்து நல்லா சயின்டிஸ்ட் ஆயிடுவாங்க, ஃபிஃப்த் பெஞ்சில் உட்காந்துருக்கனா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாம் படிச்சுட்டு அவன் வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்ஸா ஒரு சிஏவா ஆயிடுவான். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க நாலு பேர் அவன் வந்து அரசியல் தலைவர் ஆயிடுவான். இந்த முதல் நாலு பெஞ்சில் படிச்சிருக்க எல்லாரும் சேர்ந்து அவன் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதனால அரசியல் தலைவராக யாரும் கை கொடுக்காம இருக்க கூடாது. அரசியல் தலைவர் படித்த இளைஞர்கள் மத்தியிலிருந்து அரசியல் தலைவர் நல்ல அரசியல் தலைவர் உருவாகணும். சரியா, சோ இந்த மாதிரி கேள்விய டாக்டர் அப்துல் கலாம் வந்து கிட்டத்தட்ட 18 கோடி இளைஞர்களையும் மாணவர்களையும் டாக்டர் கலாம் அவர்கள் சந்திச்சிருக்காரு. 18 கோடி, 18 கோடி மாணவர்களை நான் அவரோட சேர்ந்து போய் சந்திச்சிருக்கேன், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். சரியா, இப்போ தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு 200 மாணவர்கள் அவரை சந்திப்பது வழக்கம். ராஷ்டிரத்து வந்து ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். இந்த 200 மாணவர்கள் தான் ஒரு நாள் ஆந்திர பிரதேசத்துலேருந்து மலைவார் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 200 பேர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட போய் டாக்டர் கலாம் இப்போ நான் கேட்ட கேள்வி அவர் கேட்டார். எல்லாம் சொன்னாங்க, நான் எல்லாம் ஆக போகிறேன் அப்படின்னு. ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்திருச்சு, சார் எனக்கு எனக்கு ஒரு ஆசை சார், எனக்கு ஒரு லட்சியம், நான் அவங்கள்ட்ட கேட்கலாமான்னு கேட்டான். உடனே சொல்லுப்பா அப்படின்னா, சார் என் லட்சியத்தை சொன்னால் என் நண்பர்களும் என்னை கேள்வி பண்ணுறாங்க சார் அப்படின்னா, அவன் தெரியும் நான் சொல்லு அப்படின்னா, சார் எனக்கு கண்ணு தெரியாது, என் பேர் ஸ்ரீகாந்த், எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, எங்கள் வீடு வந்து மலை மேலே இருக்கு, ஸ்கூலுக்கு வரணும்னா 9 கிலோமீட்டர் நடந்து வரணும், திரும்ப 9 கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த மலையில் பாதையில். காலையில் வந்து சொன்னால் வீட்டில் நீராகாரம் தான் இருக்கும், அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நீராகாரத்தை குடிச்சிட்டு வருவோம், மதிய சாப்பாடு ஸ்கூலில் கிடைக்கும், நைட்டு மட்டும்தான் திரும்பி எனக்கு சாப்பாடு கிடைக்கும், வீடு கூட வீடு லைட் கிடையாது, மலை மேலே மழை பெஞ்சா ஒழுகும், கரண்ட் இல்லை, மண்ணெண்ண விளக்கில் படிக்கணும். ஆனால் என் மனசில் மட்டும் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு சார், அந்த ஆசையை சொன்னால் எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற பிறகு அந்த ஆசை உங்களோட சொல்லணும்னு என் மனசு சொல்லு, நான் சொல்லலாமான்னு கேட்டேன். நீ சொல்லுப்பா அப்படின்னு உடனே அவன் சொன்னால், நான் இந்தியாவிலேயே முதல் பார்வையற்ற குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும் என்று சொன்னான். உடனே டாக்டர் கலாம் அவனை தட்டி கொடுத்து, நான் சொல்ற 4 விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அவன் சொன்னான், சார் கலாம் சார் சொல்ல சொல்ல அவனை திரும்பி சொன்னான், நீங்க சொல்றீங்களா சொல்றீங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, பத்து கண்டுபிடிச்சிருவே நீங்க அப்படின்னு சொல்றத வச்சு. ஓகே, மிகப்பெரிய லட்சியம் வேண்டும், சிறு லட்சியம் குற்றமாகும், அறிவை தேடி தேடி பெற வேண்டும், கடின உழைப்பு வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வியை கொடுத்து வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். இந்த நாள் உனக்கு இருந்துச்சுன்னா
என்ன லட்சியம் இருக்கோ அதை நீ வெற்றி அடைவான்னு சொன்னார். அவன் வந்து ஒன்பதாவது படிச்சுட்டு இருந்தாப்போ அவன் எக்ஸாம் எழுதணும்னா அவன் சொல்ல சொல்ல பக்கத்தில் ஒரு ஸ்கிரைபர் எழுதணும், இன்னொரு பையன் எழுதணும். அவன் படிக்கிறது வந்து ஒரு மாதிரி புக்கை வச்சு படிக்க முடியாது, பிரைவி மெத்தடில் அது தடவை தடவைதான் படிக்கணும். டீச்சர் சொல்கிறத மட்டும் கேட்கணும், கேட்பான். ஸோ டென்த்து போனால் டென்த்தில் அவன் வாங்கின பர்சன்டேஜ் 96%, டென்த்தில் 96. இது நான் கதை சொல்லலை, அது உண்மை. டுவெல்த்து போனால் டுவெல்த்தில் வாங்கின பர்சன்டேஜ் 99%. இது எப்படி நடந்தது, எப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எப்படிப்பா நீ வந்து கண்ணு தெரியாத உனக்கு மலைவாழ் பகுதியிலேருந்து வர்ற அரசு பள்ளியில் படிக்கிற நீ எப்படி 99% வாங்கின நீ அப்படிங்களா? சார் எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் டீச்சர் காது நல்லா கேட்குறோம், டீச்சர் சொல்கிறது அப்படியே என் மனசில் போகும், எனக்கு டைவர்ஷனே இல்லை, என்ன பக்கத்தில் நடக்குதுன்னு கவனிச்சு நான் டைவர்ஷனே இல்லாமல் எனக்கு டீச்சர் சொல்கிறது மட்டும்தான் என் காதுக்குள்ள கேட்டேன் அப்படின்னு. ரெண்டாவது எனக்கு பார்க்க முடியாது, அதனால் நான் படித்தது நான் கேட்டதை மட்டும் என் நண்பர்கள் ஒரு நாலு பேர் நல்ல நண்பர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன், பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரியாத டவுட்டை டீச்சர்கிட்ட கேட்குறேன், என் நண்பர்கள்ட்ட கேட்பேன். அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க உடனே லைப்ரரிக்கு போவாங்க, லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து வந்து படித்து பார்த்து எனக்கு சொல்லுவாங்க. அவங்க கற்றுக்கிட்ட வசதி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கற்றுக்கிட்ட வசதி அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரு டெஃபினிஷனை பற்றி